ஆரம்பிக்கலாமா? எங்க போனாலுமே மறக்காம நட்டு பேன் கேக் வேற பணியாற வேற. ஸோ மக்களே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து கிரில் பாக்ஸ்ன்ற ஒரு பிளேஸ் தான் வந்துருக்கு. அது வந்து கரெக்டாக மயிலாப்பூரில் இருக்குது. ஸோ சரி ஓகே, எங்கள் அம்மா ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு பார்பிக்யூ ஸ்பாட்னா அது இருந்து சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க உங்களுக்கு உள்ளே போயிட்டு என்ன மாதிரி ஃபுட்லாக இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். எங்கள் அப்பா வேறு உள்ளே இருக்காங்க, எங்கள் அம்மா மட்டும் வெளியே கூப்பிட்டு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எங்கள் அப்பா ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உள்ளே போயிட்டு ஐ ஷோ யூ எவ்ரி திங். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கமாக நம்ம எந்த பார்பிக்யூ பிளேஸ் போனாலுமே பன்னீர் வந்து அவங்க வந்து நார்மலாக ஒரு மலாய் மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்ம கேட்டோடனே தான் ஸ்பைசியாக போட்டு கொடுப்பாங்க, ஆனால் அவங்க கேட்காமலே பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வெஜ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக ஃபுல் ஆகிட்டு. நான்வெஜ்ஜில் நம்ம என்ன ட்ரை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கிரில் வந்து உங்களுக்கு சிக்கன் ப்ரான் அதுக்கு எடுத்து ஃபிஷ் வைப்பாங்க. அந்த மூணுத்துலேயுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்த அந்த ஃபிஷ் அவ்வளோ பிரமாதமாக அந்த டேஸ்ட்டு. அது அந்த க்ரீன் சட்னியோடு சேர்த்து அடிக்கும் போது இட் வாஸ் சூப்பர் குட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக சர்வ் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா மட்டன் ஷீ கபாப் தந்தூரி சிக்கன், அதுக்கடுத்து சாஸியான ஒரு சிக்கன் லெக் பீஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு கிரில்லில் இல்லாமல் தனியாக சர்வ் பண்ண இந்த தந்தூரி சிக்கனும் சரி இந்த ஷீ கபாபும் சரி நல்லா தான் இருந்தது. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் அந்த தனியாக ஒன்று கொடுத்தாங்க பாருங்களேன், இந்த ஒரு சிக்கன் அவ்வளோ பிரமாதமாக இருந்த டேஸ்ட்டு. ஸோ நான் நான்வெஜ்ஜில் ஸ்டார்டர்ஸில் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னா அதுதான், கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஐ திங்க் ஸ்டார்டர்ஸ் வந்து இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாமே காமிச்சிட்டேன். இதை முடிச்சு நம்ம வந்து மெயின் டிஷ் போக போகிறோம். ஸோ மெயின் டிஷ்ஷை தாண்டி வந்து இங்கே வந்து பேன் கேக்ஸு காட்டன் கேண்டி நிறைய போல மேட்டர்லாம் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு போயிட்டு எல்லாமே காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். பை. ஸோ மெயின் டிஷ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாக்லேட் ஃபவுண்டன் பார்த்தோம். ஸோ இங்கே எனக்கு என்ன பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக வந்து ஒரு இடத்துல ஒரு கேக் தான் வைப்பாங்க, ஆனால் இந்த இடத்துல வந்து நாலு ஃப்ளேவரில் கேக் வச்சுருந்தாங்க. ஸோ கேரட் கேக்கு, பனானா கேக்குன்னு சொல்லிட்டு அதை தாண்டி இன்னும் ரெண்டு ஃப்ளேவர் இருந்தது. ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு கேக்கு சாப்பிட்டு முடிச்சு நான் டேரெக்டாக என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா சூப்பை குடிச்சு முடிச்சு நான் பிரியாணி பக்கம் போயிட்டேன். ஏன்னா நான் எந்த பார்பிக்யூ எப்போ போனாலுமே ஸ்டார்டர்ஸில் ஃபுல்லாக கட்டு கட்டுன்னு கட்டிட்டு அதுக்கடுத்து பிரியாணி கொஞ்சம் ரொட்டி சாப்பிட்டு நாங்கள் டெசர்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ பிரியாணி கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதிசயமாக மட்டன் பிரியாணி சர்வ் பண்ணுறாங்க. ஏன்னா நான் யூஸ்வலாக பார்பிக்யூவில் பார்த்த வரைக்கும் சிக்கன் பிரியாணி கூட ஆஃப் பண்ணுறாங்க. இவங்க வந்து பாஸ்மதி அரிசி செஞ்ச ஒரு ப்ராப்பரான மட்டன் பிரியாணி சர்வ் பண்ணுறாங்க. அதை தாண்டி நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரே தட்டில் நாலஞ்சு கிரேவி எடுத்துட்டு ஸோ ரொட்டி அண்ட் குளிச்சா தொட்டு நான் சாப்பிட்ருவேன். ஏன்னா யூஸ்வலாக எந்த பார்பிக்கு போனாலுமே என்னோட யூஸ்வல் ஃபார்மேட்டே இதுதான், நான் இப்படி தான் சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் இவ்வளோ சாப்பிட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து டெசர்ட் கவுண்டர் தான் போவேன். ஸோ டெசர்ட் போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட்ல இந்த மாதிரி மோமோ கவுண்டர் எடுத்து தோசாலாம் வச்சுருந்தாங்க. சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஸ்டீம்டு வெஜ் மோமோஸ் நான் வாங்கியிருந்தேன். இட் வாஸ் ஆக்சுவலி டீசன் தான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி வந்து இந்த ஒரு டிஷ் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொல்கிறது தாய் புரியல, இதுக்கு அடுத்து வர இந்த சாக்லேட் தோசை. ஏன்டா பெப்பா சாக்லேட் தோசை சாப்பிட்டது இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்கிட்ட கேட்பீங்க. நான் சாப்பிட்ருக்கேன், நான் இவ்வளோ சாக்லேட் போட்டு நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா தோசையில் ஃபுல்லாக சாக்லேட் போட்டுட்டு அதை தாண்டிக்கு மேலே சாக்லேட் சிரப்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து ஒரே ஒரு பைட் தான் சாப்பிட்டேன். நான் முன்னாடி வீடியோவில் நிறைய சொல்லியிருப்பேன், நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் சாக்லேட். ஆனால் உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும்னா இது வந்து ஒரு ஹெவன்லி டிஷ், ஜாலியாக நீங்கள் சாப்பிடுவீங்க. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து இந்த காட்டன் கேண்டி மிஷின் இருந்து அதை தாண்டி வந்து ஒரு இடத்துல பாப்கார்ன்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் யோசிச்சேன், யாரா பார்பிக்கு வந்து பாப்கார்ன் சாப்பிடுவாங்க? ஆனால் பக்கத்தில் பார்த்து அந்த குழந்தைங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை தாண்டி வந்து பேன் கேக்ஸ் கூட இருந்தேன். சரி ஓகே எங்களுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் பேன் கேக்ஸ் அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் கூட நான் வாங்கிட்டு நான் டேபிளுக்கு போயிட்டேன். அஞ்சு மாதமாக நான் வந்து எங்கள் அம்மா வெளியே கூப்பிட்டே போகல. எங்கள் அம்மா வந்து ஆஃபீஸ் வீடு ஆஃபீஸ் வீடு தான் இருக்காங்க. நான் மட்டும் வகை வகையாக வரட்டி வரட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆவி பறக்க பறக்க குலாப் ஜாமுன் வித் சம் வெனிலா ஐஸ்கிரீம். எங்கே போனாலுமே மறக்காமல் இந்த நட்டு எங்கே போனாலுமே மறக்காமல் இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காம்பினேஷன். ஃபஸ்ட் டைம் அம்மா ட்ரைங் பேன் கேக் சாப்பிட்டு சொல்லு. வாட் இஸ் பேன் கேக்? தோசை மாவு இருக்குல்ல, தோசை மாவை ஊற்றி அந்த ஊர் தோசை எப்படி இருக்குமோ அதுதான் பேன் கேக். ஏய் பேன் கேக் வேற பணியாற வேற, இது சாப்பிடுது தோசை மாதிரி இருக்கும். இது சாக்லேட் சிரப், இது வந்து இது மேப்பிள் சிரப். எப்பவுமே பேன் கேக் மேப்பிள் சிரப் தான் யூஸ் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். பேன் கேக்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக டீசெண்டாக தான் வந்து நான் சொல்லுவோம். ஓவராக ஹைப் பண்ணுற அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லை. அதை முடிச்சு நம்ம வந்து இந்த ஃபைனல் டெசர்ட்க்கு வந்துட்டோம். அங்கே இருக்கிற எல்லா டெசர்ட்லையுமே நான் ஒன்று சாம்பிளுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் நான் சாப்பிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கேக் பிடிச்சிருந்தது, அதுக்கடுத்து அந்த கப் கேக்கும் நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு வந்து எப்பவுமே ஐஸ்கிரீம் குலாப் ஜாமுன் அதுக்கடுத்து அந்த ரசமலை அதுதான் வந்து என்னோட மஸ்ட் ஃபேவரட் இன் ஆல் பார்பிக்யூ. தரமான மேட்டராக இருக்கும்.
ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மொத்த வீடியோவும் நான் முடிச்சுட்டு வெளியே கிளம்பலான்னு இருக்கும்போது ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன். இது எப்படா நான் மறந்துன்ற மாதிரி ரசமலாயை நம்ம மறந்துட்டோம். இந்த தங்கத்தை எப்படா நான் விட்டேன் கைஸ். மஸ்ட்டு ட்ரை. சரியா நல்ல வேலை சாப்பிட்டேன். இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு ரசமலை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுருக்கீங்கன்னா டக்குன்னு காலி ஆயிடுது. நல்ல வேலை எங்களுக்கு இது ரெண்டு கிடச்சதுனால நம்ம சாப்பிட்டோம். ஸோ வெளியே போயிட்டு நான் அவுட்ரோ கொடுக்குறேன். பாய். ஸோ மக்கள் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மயிலாப்பூரில் இருக்கிற கிரில் பாக்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன். சூப்பராக இருந்தது. எனக்கு எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் எடுக்கல. நாங்கள் நானும் சரி, எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் அப்பாவும் சரி, சாப்பாட்டு கோமால் இருக்கும், ஃபுட் கோமால் இருக்கும். ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நான் அவ்வளோ சாப்பிட்டேன், எனக்கு கண்ணில் அப்படியே சொக்குது. ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால எங்கள் அம்மா ஆஃபீஸ் லீவ் போட்டாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன். ஸோ உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி. தென் பாய் ஃப்ரம் பெப்பா ஃபுடி.